ஓம் நமோ ஆன்மீக செய்திகளுக்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறோம் முன்னதாக ஆன்மீக தலைப்பு செய்திகள் திருமலையில் ஸ்ரீ ஏழுமலையானுக்கு பாக் சவாரி உற்சவம் புஷ்ப கைங்கரியம் செய்த அனந்தாழ்வாருக்கு சடாரி மரியாதை திருமலையில் ஒன்பது நாட்கள் மிக வைபவமாக நடந்தது ஸ்ரீ வேங்கடவனின் பிரம்மோற்சவம் இது பற்றிய ஒரு சிறப்பு கண்ணோட்டம் திருச்சியில் பிரசித்தி பெற்ற அருள்மிகு பெரிய காண்டியம்மன் கோயிலில் மகர நோன்பு விழா வேடப்பரி சென்று அம்பு போடும் நிகழ்ச்சியில் பங்கேற்று இறையருள் பெற்ற ஆயிரக்கணக்கான பக்தர்கள் முதலில் திருமலை திருப்பதி ஆன்மீக செய்திகள் திருமலையில் ஸ்ரீ ஏழுமலையானுக்கு பாக் சவாரி உற்சவம் இன்று வெகு சிறப்பாக நடைபெற்றது அனந்தாழ்வார் பிருந்தாவனத்தில் எழுந்தருளிய ஸ்ரீ மலையப்பனுக்கு தீபதூப நைவேத்தியம் சமர்ப்பிக்கப்பட்டது திருமலையில் ஆண்டுதோறும் பிரம்மோற்சவம் நிறைவு பெற்றதும் அதற்கு அடுத்த நாள் புஷ்ப கைங்கரியம் செய்த பிரிய பக்தனான அனந்தாழ்வார் தோட்டத்தில் ஸ்ரீவேங்கடவன் எழுந்தருளி ஆஸ்தானம் ஏற்பார் அந்த நிகழ்ச்சியே பாக் சவாரி உற்சவமாக கடைபிடிக்கப்பட்டு வருகிறது அதன்படி இந்த ஆண்டு ஸ்ரீ மலையப்பன் சர்வ அலங்காரத்துடன் வைபவ மண்டபத்தில் இருந்து புறப்பட்டு வடக்கு மாட வீதியில் பின்புறமாக வலம் வந்து அனந்தாழ்வார் பிருந்தாவனத்தை அடைந்தார் அங்கு வேத பாராயணம் மங்கள வாத்தியங்களுக்கிடையே ஸ்ரீ மலையப்பனுக்கு பூஜைகள் நடத்தி கற்பூர ஆரத்தி காட்டப்பட்டது அதைத் தொடர்ந்து பெருமாள் அணிந்திருந்த பூமாலைகள் அனந்தாழ்வான் பிருந்தாவனத்திற்கு சமர்ப்பிக்கப்பட்டு சடாரி மரியாதையும் செய்யப்பட்டது இதனையடுத்து ஸ்ரீ மலையப்பனுக்கு தீபதூப நைவேத்தியங்கள் சமர்ப்பிக்கப்பட்டு ஆஸ்தானமும் நடத்தினர் பின்னர் தாயார்கள் சமேதராக ஸ்ரீ மலையப்பன் திருச்சியில் எழுந்தருளி ஆலயத்திற்கு சென்றார் திருமலை ஸ்ரீ ஏழுமலையான் பிரம்மோற்சவம் மிக வைபவமாக நடைபெற்றது கடந்த மூன்றாம் தேதி துவங்கி பதினோராம் தேதி வரை ஒன்பது நாட்கள் பக்தர்கள் புடைசூழ கோலாகலமாக நடைபெற்ற பிரம்மோத்சவத்தில் எந்தவொரு இடையூறும் இன்றி மிக சிறப்பாக நடத்தி சாதனை படைத்துள்ளது திருமலை திருப்பதி தேவஸ்தானம் வேங்கடவனின் அருளுடன் பிரம்மோற்சவத்தை வெற்றிகரமாக நடத்தி பக்தர்களின் நல்லாதரவை பெற்றுள்ளோம் என்பது பெரும் மகிழ்ச்சி அளிப்பதாக திருமலை திருப்பதி தேவஸ்தான செயல் அலுவலர் முனைவர் டி சாம்பசிவராவ் அவர்கள் தெரிவித்தார் இந்த ஆண்டு பிரம்மோற்சவத்திற்கு அதிக அளவில் வந்திருந்த பக்தர்களால் மாட வீதிகள் கேலரிகள் நிறைந்து கலையுடன் காணப்பட்டது அதேபோல் பிரம்மோதவத்திற்கு வந்த பக்தர்களுக்கு ஸ்ரீ ஏழுமலையான் தரிசனம் வாகன சேவைகள் கண்டுகளிக்கும் வசதி தங்கும் வசதி லட்டு பிரசாத விநியோகம் அண்ண பிரசாதம் உள்ளிட்ட வசதிகளை சிறப்பாக செய்திருந்தது திருமலை திருப்பதி தேவஸ்தானம் பிரம்மோதவத்தை ஒட்டி செய்யப்பட்ட முன்னேற்பாடுகள் அதிகாரிகளின் ஊக்குவிப்புடன் ஊழியர்கள் சிறப்பாக பணிபுரிந்தது இதனை காட்டிலும் திருமலை திருப்பதி தேவஸ்தான செயல் அலுவலர் முனைவர் டி சாம்பசிவராவ் அவர்கள் அவ்வப்போது பேர்பார்வையிட்டு பல்வேறு ஆலோசனைகள் வழங்கி வழி நடத்தியதே இந்த வெற்றிக்கு முக்கிய காரணம் வெற்றி கொண்டாட்ட நினைவாக பிரம்மோதவ சமயத்தில் திருமலை திருப்பதி தேவஸ்தானம் ஏற்படுத்திய வசதிகள் குறித்து இப்பொழுது பார்ப்போம் கலியுகத்தின் கண்கண்ட தெய்வம் திருமலை ஸ்ரீ ஏழுமலையானின் வருடாந்திர பிரம்மோத்சவம் அக்டோபர் மூன்றாம் தேதி முதல் பதினொன்றாம் தேதி வரை எங்கும் கண்டிராத வகையில் மிக வைபவமாக நடந்தேறியது சாட்சாத் ஸ்ரீ மகாவிஷ்ணு எழுந்தருடியுள்ள வைகுண்டமே பூலோகத்திற்கு வந்துவிட்டதா என்று பக்தர்கள் அதிசயிக்கும் வகையில் ஸ்ரீ ஸ்ரீவேங்கடவனின் பிரம்மோற்சவம் வாகன சேவைகள் விசேஷ உற்சவங்கள் மிக சிரத்தையுடன் நடைபெற்றது அவ்வப்பொழுது பிரம்மோற்சவ பணிகளை நேரடியாக சென்று பார்வையிட்டு ஆலோசனைகள் வழங்கி பக்தர்களுக்கு தேவையான வசதிகளை ஏற்படுத்தி தந்தது உள்ளிட்டவைகளே பிரம்மோற்சவம் வெற்றிகரமாக நடந்தேறியதற்கு திருமலை திருப்பதி தேவஸ்தான செயல் அலுவலர் முனைவர் டி சாம்பசிவராவ் அவர்கள் பின்பற்றிய வழிகள் பிரம்மோற்சவம் துவங்குவதற்கு இரண்டு மாதங்கள் முன்பிருந்தே அதிகாரிகளுடன் கூட்டம் நடத்தி ஏற்பாடுகள் குறித்து கலந்து ஆலோசித்தார் திருமலை திருப்பதி தேவஸ்தான ஊழியர்கள் அனைவரும் ஒருவருக்கொருவர் நட்புடன் ஒன்று சேர்ந்து சேவை மனப்பான்மையுடன் பணிபுரிய வேண்டும் என செயல் அலுவலர் கேட்டுக்கொண்டார் ஒன்பது நாட்கள் மிக வைபவமாக நடைபெற்ற ஸ்ரீ ஏழுமலையான் பிரம்மோற்சவ சமயத்தில் மொத்தம் ஏழு லட்சத்தி தொன்னூற்று ஒன்பதாயிரத்து நானூற்று முப்பது பக்தர்கள் சுவாமி தரிசனம் பெற்றுள்ளனர் கடந்த பிரம்மோற்சவத்தை காட்டிலும் இந்த ஆண்டு முப்பத்தி எட்டு புள்ளி எட்டு ஐந்து சதவீதம் அதிகம் வட்டிக்காசு பிரியனாகப் பெயர் பெற்ற ஸ்ரீவேங்கடவனின் பிரம்மோத்சவ சமயத்தில் பக்தர்கள் சமர்ப்பித்த காணிக்கைகளில் உண்டி ஆதாயம் இருபத்தி இரண்டு கோடியே தொன்னூற்று ஆறு லட்சத்து தொன்னூற்று ஏழாயிரமாகும் இந்த மொத்த ஆதாயம் கடந்த ஆண்டைக் காட்டிலும் முப்பத்தி இரண்டு புள்ளி இரண்டு பூஜ்யம் சதவீதமாக அதிகரித்துள்ளது சுவாமி தரிசனத்தை அடுத்து பக்தர்கள் மிக பாக்யமாக கருதும் விஷயம் லட்டு பிரசாதம் அனைவருக்கும் திருப்தியாக பெற்றுச் செல்லும் வகையில் மொத்தம் முப்பத்தி மூன்று லட்சத்தி தொன்னூற்று ஓர் ஆயிரத்து நானூற்று மூன்று லட்டுகளை வழங்கப்பட்டன கடந்த ஆண்டு பிரம்மோற்சவத்தை காட்டிலும் இந்த ஆண்டு முப்பத்தி ஆறு புள்ளி ஆறு மூன்று சதவீதம் பக்தர்கள் லட்டு பிரசாதத்தை அதிகமாக பெற்றுள்ளனர் ஆபத் பாண்டவன் அநாத ரட்சகன் ஸ்ரீ ஏழுமலையானுக்கு பிரம்மோற்சவ சமயத்தில் மூன்று லட்சத்தி எண்பத்தி மூன்றாயிரத்து தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ஓரு பக்தர்கள் பக்தியுடன் தலைமுடி காணிக்கை சமர்ப்பித்து தங்களது நேர்த்திக் கடனை செலுத்தினர் இவை கடந்த ஆண்டைக் காட்டிலும் நாற்பது புள்ளி ஏழு ஐந்து சதவீதம் அதிகம் நாள்தோறும் வாகன சேவைகளின் பொழுது கோவிந்த நாமங்கள் எதிரொலித்த மாட வீதிகள் மற்றும் கேலரிகளில் இருந்த பக்தர்களுக்கு எந்தவொரு அசௌகரியமும் ஏற்படாத வகையில் உரிய நேரத்தில் அன்ன பிரசாதங்கள் வழங்கியது திருமலை திருப்பதி தேவஸ்தானம் பிரம்மோத்சவ நாட்களில் மொத்தம் இருபத்தி நான்கு லட்சத்து ஐம்பத்து ஒன்பதாயிரத்தி நாற்பத்தைந்து பக்தர்கள் ஸ்ரீ ஏழுமலையானின் அன்ன பிரசாதத்தை பெற்றுச் சென்றனர் கடந்த பிரம்மோற்சவத்தை விட இந்த ஆண்டு அறுபத்தைந்து புள்ளி ஒன்று ஒன்று சதவீதம் பக்தர்கள் அன்ன பிரசாதம் அதிகமாக பெற்றுள்ளனர் பிரம்மோற்சவ சமயத்தில் திருமலை திருப்பதி தேவஸ்தானம் ஏற்பாடு செய்திருந்த முதலுதவி மையங்களில் அறுபத்தி ஏழாயிரத்தி எண்ணூற்றி இருபத்தி ஒன்று பக்தர்கள் சிகிச்சை பெற்றுள்ளனர் இது கடந்த ஆண்டை விட முப்பது சதவீதம் அதிகரித்துள்ளது போது திருமலையில் இருந்து திருப்பதிக்கும் திருப்பதியில் இருந்து திருமலைக்கும் பக்தர்களை பத்திரமாக கொண்டு சென்ற ஆர்டிசி சேவைகள் பாராட்டுக்குரியது பிரம்மோற்சவத்தின் ஒன்பது நாட்களும் திருப்பதியிலிருந்து திருமலைக்கு நான்கு லட்சத்தி தொன்னூற்றி ஏழாயிரத்தி ஐநூத்தி பதினான்கு பக்தர்கள் அதேபோல் திருமலையிலிருந்து திருப்பதிக்கு ஆறு லட்சத்தி தொன்னூற்றி ஐந்தாயிரத்தி முன்னூற்று பதினாலு பக்தர்கள் ஆர்டிசி பேருந்துகளில் அழைத்துச் செல்லப்பட்டனா் கடந்த ஆண்டை காட்டிலும் இந்த ஆண்டு நாற்பது புள்ளி ஒன்று ஒன்பது சதவீதம் அதிகமாக ஆர்டிசி பேருந்தில் பயணம் மேற்கொண்டுள்ளனர் ஸ்ரீ ஏழுமலையான் பிரம்மோற்சவத்திற்கு திரண்டு வந்த பக்தர்களின் வசதிக்காக திருமலை திருப்பதி தேவஸ்தானம் தகவல் தொடர்பு பிரிவு சார்பில் தயார் செய்யப்பட்ட இரண்டாயிரத்தி பதினேழாம் ஆண்டு கேலண்டர்கள் டைரிகள் மூலம் அறுபத்தி நான்கு லட்சத்தி எண்பத்தி ஏழாயிரத்து தொள்ளாயிரத்து முப்பத்தி ஆறு ரூபாய் ஆதாயம் கிடைத்துள்ளது இவையும் கடந்த ஆண்டைக் காட்டிலும் இந்த ஆண்டு அதிக அளவில் விற்பனையாகியுள்ளது இவ்வாறாக திருமலை திருப்பதி தேவஸ்தானத்தின் அனைத்து துறையினரும் இணைந்து ஸ்ரீ வெங்கடேஸ்வர சுவாமியின் அனுகிரகம் மற்றும் பக்தர்களின் ஒத்துழைப்புடன் ஸ்ரீ ஏழுமலையானின் பிரம்மோற்சவம் விட வெகு சிறப்பாக நடந்தேறியுள்ளது திருச்சி மாவட்டத்தில் பிரசித்தி பெற்ற அருள்மிகு பெரிய காண்டியம்மன் கோவிலில் மகர நோன்பு விழாவை முன்னிட்டு வேடப்பறி சென்று அம்பு போடும் நிகழ்ச்சி நடந்தேறியது இதில் பக்தர்கள் திரளாக கலந்து கொண்டு தெய்வ திருவருள் பெற்றனர் மணப்பாறை அருகே வீரப்பூரில் அமைந்துள்ளது ஸ்ரீ பெரிய காண்டியம்மன் திருக்கோயில் இங்கு பொன்னர் சங்கர் தங்காள் மகாமுடி கருப்பண்ணசுவாமி உட்பட பல தெய்வங்கள் கொழுவீற்று அருள் பாலித்து வருகின்றனா் வருடாந்திர உற்சவத்தின் ஒரு நிகழ்வாக உலக நன்மை வேண்டி கோவிலின் கிழக்கு பகுதியில் சாம்புவன் காலை முன் செல்ல குதிரை வாகனத்தில் பொன்னர் கையில் அம்பு ஏந்தி தொடர ஸ்ரீ பெரிய காண்டியம்மனும் தங்காள் ஆகியோர் வெள்ளை யானை வாகனத்தில் பின் சென்றனர் பொன்னர் வாழை மரத்தில் அம்பு போடும் மகர நோன்பு நிகழ்ச்சியை அடுத்து வாழையில் இருந்து பால் வடிந்த மண்ணை பக்தர்கள் பிரசாதமாக பெற்றுச் சென்றனா் ஆயிரக்கணக்கான பக்தர்கள் வேடப்பறி சென்று அம்பு போடும் நிகழ்வை கண்டு பக்தி பரவசமடைந்தனர் பிறகு ஆன்மீக செய்திகள் தொடரும் ஓம் நமோ நாராயணாயா மண் உயிரை தன் போல் நினைக்க வேண்டும் எனும் வழக்கிற்கு இணங்க உயிர்கொள்ளும் நோயினால் அவதிப்படும் ஏழை எளியோரை காக்க ஸ்ரீ வெங்கடேஸ்வரா பிராணதான ட்ரஸ்ட் மூலமாக இலவச மருத்துவ சேவை செய்து வருகிறது திருமலை திருப்பதி தேவஸ்தானம் தேவஸ்தான ஸ்விம்ஸ் மருத்துவமனையில் அளித்து வரும் இந்த பிராணதான ட்ரஸ்ட் சேவையில் பங்கெடுத்துக் கொள்ளுங்கள் ஸ்ரீனிவாசனின் திவ்ய அருள் பெற்றிடுங்கள் மேலும் விவரங்களுக்கு ஸ்ரீ வெங்கடேஸ்வரா பிராணதான ட்ரஸ்ட் பூஜ்ஜியம் எட்டு ஏழு ஏழு இரண்டு இரண்டு ஏழு 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 அல்லது பூஜ்ஜியம் எட்டு ஏழு ஏழு இரண்டு இரண்டு மூன்று 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 ஆன்லைன் விவரங்களுக்கு டபிள்யூ டபிள்யூ ஓம் நமோ நாராயனாய மானிட பிறவியில் மோட்சம் அடைய சிறந்த வழி ஸ்ரவணம் கீர்த்தனம் அதாவது கேட்பதும் இசை பாடுவதும் இறைவனை அடைய எளிய வழிகள் வலிமையான ஆயுதமாகிய கேட்கும் திறன் பேசும் திறமையை இளம் வயதிலேயே இழந்த குழந்தைகளுக்கு காது கேட்கும் இயந்திரம் மற்றும் பேசுவதற்கான பயிற்சியும் அளித்து இலவச சேவை செய்து வருகிறது திருமலை திருப்பதி தேவஸ்தானம் ஸ்ரவணம் ட்ரஸ்ட் தேவஸ்தானத்தின் ஸ்ரவணம் ட்ரஸ்டில் நீங்களும் பங்கேற்றிடுங்கள் திருவேங்கடமுடையானின் திருவருள் பெற்றிடுங்கள் மேலும் விவரங்களுக்கு ஸ்ரவணம் ட்ரஸ்ட் பூஜ்யம் எட்டு ஏழு ஏழு இரண்டு இரண்டு ஏழு 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 அல்லது பூஜ்ஜியம் எட்டு ஏழு ஏழு இரண்டு இரண்டு மூன்று 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 ஆன்லைன் விவரங்களுக்கு டபிள்யூ டபிள்யூ ஓஆர்ஜி ஓம் நமோ நாராயணாயா அலைமகள் மலைமகள் கலைமகள் என முப்பெரும் தேவியரையும் துதித்து கல்வி செல்வம் வீரம் போன்றவற்றை இறைவியிடம் வேண்டி கொண்டாடப்படும் பண்டிகை நவராத்திரி விழாவாக கொண்டாடப்படுகிறது தமிழகத்தின் பல ஆலயங்களில் நடைபெற்ற நவராத்திரி விழா சிறப்பு காட்சிகள் உங்களுக்காக திருத்தணி மலை மீது வீற்றிருக்கும் ஸ்ரீ சுப்பிரமணிய சுவாமி ஆலயத்தில் நவராத்திரி விழா சிறப்பாக நடைபெற்றது விழா நிறைவாக ஸ்ரீ கஜலட்சுமி தாயார் சர்வ அலங்காரத்துடன் ஆலய பிரதட்சணமாக வந்து தர்பார் மண்டபத்தில் எழுந்தருளினார் அங்கு வெள்ளி கிளி வாகனத்தில் தாயாரை எழுந்தருளச் செய்து நாக தீபம் ரிஷப தீபம் சூல தீபம் ஆமை தீபம் கஜ தீபம் உள்ளிட்ட பதினாறு வகையான தீபாராதனைகள் காட்டப்பட்டன வெள்ளி கிளி வாகனத்தில் சேவை சாதித்த ஸ்ரீ கஜலட்சுமி தாயாரை பக்தர்கள் தரிசித்து மனமுருக வேண்டினர்